வாசு, தயவுசெய்து நீ புரிஞ்சிக்காம பேசாத. நான் எப்படி நந்தினியை கூப்பிட முடியும்? அண்ணா, நீங்க கூப்பிட வேண்டானே, நான் கூப்பிடுறேண்ணே. நீங்க பர்மிஷன் மட்டும் கொடுத்தா போதும்ண்ணே. இந்த கம்பெனி கார் மார்க்கெட்ல இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்குண்ணே. நந்தினி மேடம் வந்தாங்கன்னா எப்படியும் டேலண்டா பேசி இந்த டீலை நமக்கு ஃபேவரா முடிச்சு கொடுத்துருவாங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணே, அவங்க ரொம்ப ராசியானவங்கண்ணே. நான்லாம் நந்தினியை கூப்பிட முடியாது, நீ வேணா கூப்பிட்டுக்கோ. அண்ணே, எனக்கு இது போதுண்ணே, நீங்க கூப்பிட வேண்டாண்ணே, நான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். வாசு ஃபோன் பண்றான், சொல்லு வாசு. குட் மார்னிங் மேடம், நான் வாசு பேசுறேன், ஆபீஸ்ல இருந்து தான் பேசுறேன். என்ன செல்வம் முன்னாடி இருக்காரா? ஆமா மேடம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லு வாசு, செல்வத்தை வச்சுக்கிட்டே ஃபோன் பண்ணியிருக்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மேடம், ஜெர்மனிலேருந்து டெலிகேட்ஸ் எல்லாம் வராங்க, நீங்கள் வந்து மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கொஞ்சம் முடிச்சு கொடுக்கணும், அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். ஐம் சாரி வாசு, என்னால் வர முடியாது. நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது மேடம். நோ வாசு, நான் வந்து அர்ச்சனாவுக்கு பிடிக்காது, நான் எந்த சூழ்நிலையிலையும் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நான் வெளிநாடு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரணும்? இல்லை மேடம், பெரிய பிஸ்னஸ்ஸு, நிறைய லாபம், நீங்கள் வந்தால் கொஞ்சம் சாமர்த்தியமாக பேசி கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவீங்க, அதுக்கு தான் கூப்பிடுறேன். நீ தானே கூப்பிடுற, செல்வம் ஒன்றும் கூப்பிடலையே. இல்லை மேடம், அண்ணன் வந்து செல்வமே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் வாசு. பிஸ்னஸ் டீல் மேடம், நீங்கள் வந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். எல்லாம் செல்வத்துக்கு தெரியும், ஏன் உனக்கும் தெரியும். நீங்க ரெண்டு பேருமே நல்ல விதமா பேசி பிசினஸ் முடிங்க. பெஸ்ட் ஆஃப் லக். என்ன சொன்னா? வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இப்ப என்ன பண்றதுன்னு? சரி, அப்போ வேற என்ன பண்ண முடியும்? இது அந்த இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்ச வேற யாராச்சும் ஏற்பாடு பண்ண, நம்ம போய் பேசிக்கலாம், பார்த்துக்கலாம். ம், சரிண்ணா. அவங்க ஜெர்மனியில பெரிய கம்பெனி வச்சிருக்காங்க, டெவலப் ஆயிட்டே இருக்கேன். ஹீஸ் மிஸ்டர் செல்வம். ஹலோ, நான் சொன்னல டிரான்ஸ்லேட்டர், இவர் தான் மிஸ்டர் ஜெயந்த். சரி சரி, மற்றவங்களாம் வந்துட்டாங்க, நீங்கள் உட்காருங்க. அண்ணா, நான் போய் கூட்டு வந்துட்டுமா? சரிண்ணா, ப்ளீஸ். ஹலோ சார், ப்ளீஸ் கம், வெல்கம், ப்ளீஸ் கம் சார். ஹிஸ் மிஸ்டர் செல்வம், அர்ச்சனா கசம்டி. ஹலோ, சரிப்பட்டு வர நினைக்கிறேன், வாக்கலாம். அவசரப்படாதீங்க, பெரிய பிசினஸ், கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம். என்னடா உங்களுக்கு நம்ம சொல்றது எதுவுமே விளங்க மாட்டேங்குது, அப்புறம் எப்படி உங்களோட பிசினஸ் வச்சுக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். குட் மார்னிங் எவ்ரிபடி. மேடம் வந்துட்டீங்களா? நல்ல நேரத்துல தான் மேடம் வந்திருக்கீங்க. இந்த டீல் ஒத்து வரல, கிளம்பலான்னு அண்ணன் முடிவெடுத்த நேரத்துல தான் வந்திருக்கீங்க. நீங்க எப்படியாவது பேசி முடிச்சு கொடுத்துருங்க மேடம். We can sign it now. Anna. Anna. Okay, thank you. Thank you, sir. Thank you. Thank you so much, sir. Madam, சரியான நேரத்துல வந்தீங்க மேடம். இந்த பிசினஸை கைய விட்டு போயிருக்கோம். வர மாட்டேன்னு சொன்னீங்க என்கிட்ட. நீங்க ஃபோன் பண்ணப்ப வர கூடாதுன்னு நினைச்ச வாசு. ஆனா அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். எப்படியே ஃபாரினர்ஸோட ஆக்சென்ட் உங்களுக்கு புரியாது. செல்வம் லாங்குவேஜ் புரியாம தவிப்பாரு. அதனால இந்த டீல் கை விட்டு போயிட கூடாது. அதுக்கு நான் காரணம் ஆயிட கூடாதுன்னு தோணுச்சு. என்னால இதுவரைக்கும் செல்வத்துக்கு எந்த லாஸும் ஏற்பட்டதில்ல. நான் ஃபாரின் போற கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னால செல்வத்துக்கு எந்த லாஸும் ஏற்படக்கூடாது. அதனால தான் வந்தேன். ரொம்ப நன்றி நந்தினி. என்ன செல்வம், எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டேன். Actually, it's my duty. ஒரு நிமிஷம். நம்ம ஷெட்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுல அதுக்கான இன்சூரன்ஸ் காம்பன்சேஷன். இது இது எப்படி கிடைச்சது? ஆக்சுவலா இன்சூரன்ஸ் டீடைல்ஸ்ல என்னோட மெயில்ல வச்சிருந்தேன். நான் அந்த அத்தாரிட்டி ஆஃபீஸருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி பிரீமியம் கட்டுறதுக்கு ஒரு நாள் தானே டிலே ஆச்சு, அதை கொஞ்சம் முன்னாடியே கட்டின மாதிரி காமிச்சு காம்பன்சேஷன் கொடுங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணேன். அவரும் அந்த ரெக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதுக்கான காம்பன்சேஷன் செக் 32 lakhs வாங்கிக்கோ. இந்த செக்கையும் கொடுத்துட்டு அப்படியே இந்த ஃபாரின் டீலையும் முடிச்சு கொடுக்கலான்னு தான் வந்தேன். என்னால ஏற்பட்ட லாஸை நானே சரி கட்டிட்டேன். நந்தினி, இந்த தீ விபத்துனால கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபாய் நஷ்டம். எப்படி சரி கட்டுறதுன்னு நானே யோசிச்சுட்டு இருந்தேன். சரியான நேரத்தில் நீ பேசி 32 லட்ச ரூபாய் வாங்கி கொடுத்துட்ட. இது ஒன்னால மட்டும்தான் முடியும். உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. அண்ணே, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நந்தினி மேடம் ராசி. அப்படி ராசி மட்டும் இல்லை, எந்த விஷயத்தையும் சாமர்த்தியமா முடிக்கக்கூடிய திறமை அறிவெல்லாம் இவங்களுக்கு இருக்குண்ணே. நாம இவங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுண்ணே. வெளிநாடு போக விட்டுறாதீங்கண்ணே. வாசு, ஏன் செல்வத்தை கன்ஃபியூஸ் பண்றீங்க? நான் ஃபாரின் போகணும்னு முடிவு பண்ணதுதான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, நான் கிளம்புறேன். அது நானே உன்னை கார்ல இறக்கி விட்டுறேன். இல்லை வேண்டாம், நான் ஆட்டோலே போய்க்கிறேன். அண்ணா வாசு, ஆட்டோ கொண்டா. சரிங்க. செல்வம், நீ நல்ல உழைப்பாளி. உழைப்பாளியா மட்டும் இருந்தா போதாது. எந்த அளவுக்கு நீ ஷெட்ல வேர்வை செஞ்சு உழைக்கிறியோ அந்த அளவுக்கு திறமையா பிசினஸ் பேசவும் தெரியணும். அப்பதான் பெரிய பிசினஸ் மேனா உன்னால ஜொலிக்க முடியும். உன்னால கண்டிப்பா முடியும் செல்வம். ட்ரை பண்ண. வர செல்வம். வாசு, சொல்லுங்கண்ணே. நீ வீட்டுக்கு போய் இந்த ஃபைல் அர்ச்சனா கிட்ட கொடுத்துரு. சரிண்ணே, எனக்கு கொஞ்சம் வெளில வேலை. சரிங்கண்ணா. நடந்து போச்சா? அப்போ நீ சொல்றதை பார்க்கும்போது நந்தினி இருந்தா உனக்கு லாபம், இல்லைன்னா நஷ்டம், அப்படித்தானே? அப்புறம் எதுக்கு உனக்கு குழப்பம் செல்வம்? சரி, உங்களுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. நந்தினியை இருன்னு சொல்லவும் முடியல, போன்னு சொல்லவும் முடியல. என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம நானே குழப்பத்தில் இருக்கிறேன். நந்தினி எங்க கூட இருக்கக்கூடாதுன்னு நானும் அர்ச்சனாவும் முடிவு பண்ணதுனால தான் அவள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு சம்மதிச்சு ஃப்ளாட்டில் தங்க வச்சோம். ஆனால் ஒவ்வொரு நஷ்டமும் வரும்போது, வாசு நந்தினி இல்லாதனால தான் இந்த நஷ்டம்லாம் வருது, நந்தினி அதிர்ஷ்ட தேவதை, அவளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு என்கிட்ட சொல்கிறான். அவன் சொல்கிறதும் சரின்னு தான் எனக்கு படுது. இதோ இன்னைக்கு கூட பாருங்கள், நந்தினியால் ஒரு நஷ்டம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கூட போய் போராடி அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுத்தா. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பிஸ்னஸை வேறு முடிச்சு கொடுத்தா. என் கூட இல்லாட்டியும் நான் நல்லா இருக்கணும், கம்பெனிக்கு நல்ல பேர் இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் போராடுறா. அவ்வளோ நல்லவளை முட்டாள்தனமாக இழந்துட்டுமோங்கிற பயம் எனக்குள்ளே வருது சேட். அப்புறம் என்ன செல்வம், இவ்வளோ தெளிவாக பேசுகிற நீ எதுக்கு வீணா குழம்புற? பேசாமல் நந்தினியை உன் கூட வச்சுக்க வேண்டியது தானே? அது முடியாது சேட். அர்ச்சனா மனசில் என்ன இருக்குன்னு என்னால் ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல. அன்னைக்கு நடனா நந்தினியை ஃப்ளாட்டில் தங்க வைக்கிறதுக்காக வீட்டு விட்டு கூப்பிட்டு போகும்போது அர்ச்சனா அவன் மேலே ரொம்ப பாசமாக புடவை நகையெல்லாம் கொடுத்து கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நெத்தியில் குங்குமம்லாம் வச்சு அமிச்சா. ஆனால் இப்போது அர்ச்சனோட நடவடிக்கைலாம் பார்க்கும்போது அவன் மனசில் நந்தினி மேலே ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆனால் என்னால் இதெல்லாம் போய் வெளிப்படையாக அர்ச்சனா கிட்ட கேட்கவும் முடியல. அதையும் மீறி கேட்டால் உங்களுக்கு கிடைச்ச பேரும் புகழும் நீங்கள் சுயமாக சம்பாரிச்சதாக இருக்கணும், நந்தினியால் கிடைச்சதாக இருக்கக்கூடாதுன்னு அர்ச்சனா சொல்கிறான். ஆனால் நிச்சயமாக இது மட்டும் காரணம் இல்லை சேட். அர்ச்சனா மனசில் நந்தினி மேலே வேற ஏதோ ஒரு பெரிய வெறுப்பு இருக்கு. அது என்னன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதனால இந்த நிலைமையில நான் போய் நந்தினி என் கூடவே இருக்கட்டோன்னு அர்ச்சனா கிட்ட பேச்சே ஆரம்பிக்க முடியல. இப்போ உங்களுக்கு என்னோட குழப்பம் புரியுதா? சரி, நான் இப்போ ஒன்று கேட்குறேன். எதுக்காக நந்தினியை வெளிநாடு அனுப்பணும்னு முடிவு பண்ணேன்? அது வந்து சேட், இதுதான் காரணம்னு எதையும் சொல்ல முடியாது. ஆனால் நந்தினிக்கு தனியாக ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நானும் அவங்க அப்பா இறந்த துக்கத்தை மறக்கிறதுக்காக கனடாவில் இருக்கிற அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கே போயிடுறேன்னு நந்தினியும் யோசிச்சதுனால்தான் இந்த முடிவு எடுத்தோம். இதோ பார் செல்வம், நீ சொல்கிற காரணம் தான் நந்தினியை ஃபாரினுக்கு அனுப்புறதுக்கான சரியான ரீசன் எனக்கு தோணலை. சரி, அது எப்படியோ போகட்டும். ஆனால் வாசு சொல்கிற காரணம் தான் சரியாக இருக்கும்னு எனக்கும் தோணுது. என்ன சேட் சொல்கிறீங்க? உன்னுடைய முன்னேற்றத்துக்கு அர்ச்சனாவுடைய நம்பிக்கையும் ஊக்க சக்தியும் தான் காரணம்னு நீ என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கே. ஆனால் உன்னோட முன்னேற்றத்துக்கு நந்தினியோட திறமையும் அதிர்ஷ்டமும் தான் காரணங்கிறத நான் என் கண் கூட பார்த்துருக்கேன். அதை நீயே இப்போ உன் வாயால் ஒத்துக்கிட்ட. இதோ பார் செல்வம், திறமையும் விசுவாசமும் உள்ள ஆளுங்க இந்த காலத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் உனக்கு நந்தினி கிடச்சிருக்கா. அவகிட்ட திறமையும் விசுவாசமும் மட்டும் இல்லை, அதிர்ஷ்டமும் சேர்ந்திருக்கோ. அதனாலே நந்தினியை நீ உன் கூட வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கும் படுது. அதுக்காக அர்ச்சனாவோட வெறுப்புக்கு ஆளாகணும்னு நான் சொல்ல வரல. நீ எப்படியாவது அர்ச்சனாவை சமாதானப்படுத்தி நந்தினியை உன் கூட வச்சுக்கிறதுக்கு வழியை பாரு. இதோ பார் செல்வம், நந்தினியை வெளிநாட்டுக்கு அமுச்சு வச்சுதான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் நிம்மதியும் தர முடியுங்கிறது இல்லை. அவளை இங்கேயே தங்க வச்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர முடியும்னு நான் நம்புறேன். அப்புறம் நீ எதுக்காக தேவையில்லாம வீணா உன் மனசை போட்டு குழப்பிக்கிறே? நான் சொல்றதை கேளு, நல்லா யோசிச்சு ஒரு தெளிவான முடிவெடு. அப்பா எதுக்காக ஃபோன் பண்றாரு? அத்தை சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு, நாமளும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டோமே, அப்புறம் எதுக்கு? யாரும்மா ஃபோன்ல? ஏமா பேசாம யோசிச்சுட்டு இருக்கீங்க? என் அப்பா கூப்பிடுறாரு, கொஞ்சம் நீ என்ன ஏதுன்னு கேளு. இந்த கொடுங்கம்மா. ஹலோ அர்ச்சனா, நான் அப்பா பேசுறேம்மா. ஐயா, நான் பேபி பேசுறேயா. அம்மா என்கிட்ட போனை கொடுத்துட்டாங்க ஐயா. அப்படியா, பரவாயில்லம்மா. ஆனா நான் சொல்ல போற விஷயத்த அப்படியே அர்ச்சனா கிட்ட சொல்லிடுறியாம்மா? சரிங்கய்யா, சொல்லுங்கய்யா. சரிங்கய்யா, நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். என்னவா? ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா? என்னன்னு சொல்லு. நந்தினி விஷயத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோல்ல, ஆனா இன்னும் முடியலம்மா. என்ன சொல்ற பேபி? நந்தினி, சாரு, வாசு இவங்க 3 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வெளிய வந்திருக்காங்கம்மா. நந்தினி வீட்டை விட்டு போயிட்டா, வெளிநாடு போக போறான்னு சாதாரணமா விட்டுட்டா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அவ எதுக்காக ஹோட்டல்ல சார் சந்திச்சு பேசணும்? அவளை கூடிய சீக்கிரம் வெளிநாட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அப்பா சொல்ல சொன்னாருமா அவங்க கிட்ட. நந்தினியும் சாரும் உங்களை எப்படி ஏமாத்திருக்காங்க பாத்தீங்களா? எனக்கு என்னமோ அந்த வாசு மேலதான் சந்தேகமா இருக்கு.